ஸோ வந்து அந்த அந்த பரிவேஷ்டிதான் அர்த்தம் இது வந்து அந்த க்ஷிப்ரா நதியினால் சூழப்பட்ட இந்த உஜய் நகரி அஸ்தி அப்படின்னு அங்கே அதோடு போய் சேரும் ஸோ மேலும் இந்த வந்து ஷிப்ரா நதி எப்படி இருக்குது அப்படின்னா யௌவன மதமத்த மாலவி குஜகலசல் லுலித சலிலையா அதாவது இந்த மாலவி தேசத்து ஸ்திரீகள் அந்த மாலவி தேசத்துக்கு தேசத்து ஸ்திரீகள் எப்படி இருக்கா அப்படின்னா யௌவன மதேன தன்னுடைய சின்ன வயசு அந்த யௌவனத்தினுடைய யா மத ஒரு திமுரு தர்ப்பம் அந்த மதேன மத்தாஹா ரொம்ப ஒரு ஒரு திமுறாக இருக்கின்ற யாஹா மாலவியா அந்த மாலவ தேசத்தினுடைய ஸ்திரீகள் அவர்களினுடைய அதாவது அந்த ஷிப்ரா நதி வந்து அந்த பூரா உஜ்ஜயினி நகரத்தையும் சுத்தின்னு இருக்கு சூழ்ந்துட்டு இருக்கு அது வந்து என்னன்னா யௌவனத்தினால ரொம்ப மதமத்தமா இருக்கின்ற அந்த மாலவ தேச ஸ்திரீகளினுடைய குஜ கலச லுலித்த சலிலையா அப்படின்னா அந்த அந்த அவை அவர்களுடைய அந்த ஸ்தனங்களே குஜங்களே கலசாகா கும்பங்கள் தையில் லுலிதம் அப்படின்னு லுலித்தம்னு எனக்கு இருக்கு இதில் வந்து குபிதம்னு இருக்குது க்ஷுபிதம்னா பீத்தம்னு ஒரு அர்த்தம் லுலிதம்ங்கிறது இங்கே ஷேக்கன் ரொம்ப அவ இந்த மாதிரி ஒரு ஸ்திரிகள் இவ்வளோ அழகான ஸ்திரீகள் தன்னுடைய யௌவன தர்ப்பத்தினால் இவ்வளோ திமிர காமிக்கிறாளே அப்படிங்கிறதுனால லுலித சலிலையா அந்த தன்னுடைய ஜலமானது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரெம்பல் ஆர மாதிரி அது வந்து எதுக்கு எதோடு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா பகவத மகாகாலசிய சிரசி சுரசரித்தம் ஆலோக்கிய உபஜாத்த ஈர்ஷையா இவ மகா காலரான அந்த பரமசிவனுடைய ஏன்னா பரமசிவனுக்கு ஏன்னா உஜ்ஜயினி தேசத்தில் தான் மகா காலர்னுடைய சந்நிதி இருக்குது ஸோ அதனால் தன்னுடைய பதியான இந்த சிப்ரா நதியினுடைய பதியான அந்த பகவதா மகாகாலசிய அந்த பகவானான பரமேஷ் பரமேஸ்வரனுடைய சிரசி தலையில் சுரசரிதம் ஆலோக்கிய அந்த சுரசரித்தான கங்கையை பார்த்துவிட்டு உபஜாத்த ஈர்ஷையா இவ உண்டாகப்பட்ட ஒரு பொறாமையை பொறாய் பொறாமையினால் இருப்பது போல சததம் சமாபத்த தரங்க புரூக்குட்டி லேகையா எப்பொழுதும் ஒரு சமாபத்தம் அப்படின்னா விகிதம் செய்யப்பட்ட ஒரு தரங்கம் தரங்கமே புருகுட்டி லேகா அப்படின்னா எப்படி வந்து ஒரு சபத்னி இருந்தா இருந்தால் அந்த அந்த ஸ்திரீயானவள் அந்த நிஜமாக இருக்கிற அந்த பத்னி அவள் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு பத்னி இருந்தால் அவள் எப்படி வந்து அந்த புரூக்குட்டினால் தன்னுடைய கோபத்தையோ இல்லைன்னா தன்னுடைய ஒரு பயத்தையோ இல்லைன்னா தன்னுடைய ஒரு பொறாமையோ அந்த புருவத்தை சுருக்கிறதுனால காமிப்பாளோ அதே போல் சததம் சமாபத்த தரங்க புரூகுட்டி லேகையா எப்பொழுதும் தரங்கம் அப்படின்னா அலைகள் அலைகள் என்கிற ஒரு புருவத்தினுடைய சுருக்கத்தினால் அப்படின்னா அந்த அந்த தரகங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு வேகத்தோடையும் ஒரு வளைஞ்சும் போகிறது அந்த 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 இதனுடைய அந்த க்ஷிப்ரா நதியினுடைய பாதை அது போகிற வழி அது வந்து என்ன கம்மிவ கஷாலந்தியா அது வந்து ஆகாசத்தையும் க்ஷாலனம் பண்ணுற அளவுக்கு அப்படிப்பட்ட க்ஷிப்ரையா பரிக்ஷிப்தா அப்படின்னா அந்த அந்த தரங்கங்கள் அப்படி மேலே எழுந்தும் போகிறது எப்படி வந்து ப்ரூ கூட்டியானது வளைஞ்சி இருக்குமோ மேலே தூக்கிண்டு கீழே நுழைஞ்சுண்டு அந்த மாதிரி இருக்குமோ ஒரு புருவத்தினுடைய ஒரு அசைவுங்கிறது அது எது மூலமாக வேணால் வச்சுக்கலாம் கோபத்தில்னா நன்னா இன்னும் புருவம் சுருங்கும் இல்லைன்னா மேலே தூக்கிக்கும் அப்படி அது போன்ற இருக்கிற தரங்கத்தோட இருக்கு இந்த க்ஷிப்ரா நதி அந் அப்படிப்பட்ட மேலையும் கீழையும் எழும்புற மாதிரி இருக்கின்ற ஒரு அலைகளோட இருக்கின்ற அந்த க்ஷிப்ரா நதியானது அது மேலே எழும்பும்போது எப்படி இருக்கான் அப்படின்னா கம்மிவ ஷாலயந்தியா ஆகாசத்தையே அப்படியே வந்து அலம்புற மாதிரி கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கின்ற ஷிப்ரையா பரிக்ஷிப்தா இயம் நகரி அஸ்தி இருக்கா

விலாசி ஜனேன அப்படின்னு இருக்குது அந்த விலாசி ஜனேனுக்கு இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவாக போப்படுது சரியா இப்போ வர திருத்தியா விபக்தி எல்லாமே விலாசி ஜனேன அதாவது விவித சுகம் விலசதி விவித சுகம் அனுபவதி தேன தாதுசேன ஜனேன லோகேன அதிஷ்டிதா ஆசிரிதா இயம் உஜ்ஜயினி நகரீ இது அன்வயா சரியா ஸோ இப்போ வந்து இப்போ வரப்போற இந்த திருத்தியா விபக்தியில் சொல்ல போகிற அத்தனையும் வந்து இந்த விலாசி ஜன விலாசி ஜனயனங்கிறதுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சகல புவன யசசா ஹரஜடா சந்திரேண ஈவ கோட்டி சாரேண அதாவது சகல புவன யசசா மூன்று உலகத்திலும் கியாத்த யஷசா அடைய அதாவது அடைந்த கியாத்தினாலும் புகழ்தான் யஷஸ்னாலும் புகழ் தான் இங்கே வந்து சகலானி யானி புவனானி தேஷு கியாத்தது பிரசித்தங்கிற ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கார் யஷஸ்ஸுங்கிறது கீர்த்திகின்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கார் ஸோ அது வந்து பாப்புலாரிட்டின்னு வச்சுக்கலாம் இதை வந்து ஃபேமுன்னு வச்சுக்கலாம் சரியா சகல புவன கியாத்த யசஸ்ஸா அந்த அடையப்பட்ட ஒரு பிரசித்தினால் வந்த ஒரு யசஸ்ஸு மூன்று உலகத்திலும் கிடைக்கப்பட்ட ஒரு பிரசித்தி அந்த பிரசித்தினால வந்த யசஸ் வச்சுக்கலாம் அப்படி இருக்கின்ற அவர் அந்த ஜனேன இந்த யசசாங்கிறது திருப்தியாவிபக்தி அதுக்கு போகிறது ஜடா சந்திரேன இவ கோட்டிசாரேன ஹரஹன சங்கரர் அவருடைய ஜட்டா அதுல இருக்கிற சந்திரக தேன இவ கோட்டிசாரேன அப்படின்னா சந்திரனுக்கு வந்து அந்த சந்திரனானவன் அதுக்கு அதுக்கு வந்து கோட்டி சாரேன அப்படின்னா அதுக்கு ஒரு சைடான அந்த பேங்க்கு அந்த கர கரங்கிறது இருக்கு பாருங்க அதனுடைய கோட்டி சாகரத்தினுடைய கோட்டி அதனுடைய அங்கே ஒரு அம்சமாக இருக்கின்ற அந்த சந்திரன் அந்த கோட்டி சாரேன சந்திரேன அந்த கோட்டியை தன்னுடைய அம்சமாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சந்திரேன இவ இங்க கோட்டி சாரேன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவருக்கு வந்து சாரம் திரவியம் கோட்டி சங்கியா விசேஷ எக்கச்சக்க பைசா இவாளுக்கலாம் அந்த மாதிரி கோட்டி கோட்டியா சம்பத்து வச்சுட்டு இருக்கிற இவா அப்படிப்பட்ட விலாசிதேன தேனை ஹரஜட்டா சந்திரேன இவ கோட்டி சாரேன சிவனுடைய தலையில் இருக்கின்ற அந்த சந்திரனுக்கு அந்த சோட்டிசாரேன சந்திரேன இவ சந்திரேன இவ கோட்டிசாரேன அந்த சந்திரனுக்கு எப்படி வந்து கோட்டி அந்த சாகரத்தினுடைய ஒரு கரங்கிறது அம்சமோ அதே மாதிரி அந்த சந்திரனை போல் இவர்களும் கோட்டிசாரேன விலசித்தேன அப்படின்னா விலாசி ஜனேன அப்படின்னா எக்கச்சக்கமா கோட்டி கோட்டிகா சம்பத்து சம்பத்தோடு இருக்கின்ற இவர் இவர் இவர்களால் சரியா அதுக்கப்புறம் மைனாக்கேன அவிதித பக்ஷ பாதேன எப்படி வந்து மைனாக்க பருவ பருவத்தங்களுக்கு வந்து தெரியப்படாத அந்த பக்ஷம் பட்சம்ங்கிறது விங்ஸு அதனுடைய பாதக அதாவது முன்னாடி வந்து அந்த மலைகள்லாம் வந்து பறந்துட்டு இருந்தது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாராலையும் பிரார்த்திக்கப்பட்ட அந்த இந்திரநானவன் அந்த பருவத்தங்களினுடைய பக்ஷத்தை வந்து விங்ஸை வந்து ரக்கையை உடைச்சான் வெட்டி போட்டான் அதில் இந்த ஹிமாலயத்தினுடைய சுத்தனான இந்த மைனாக்கனானவது சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சு நுடுத்தும் அதனால இதுக்கு வந்து பட்ச சேதம்ங்கிறது ஆலை இப்படிங்கிறது கதை புராண கதை ஸோ அந் அப்படிப்பட்ட மைனாக்கேன இவ அவிதித பக்ஷ பார்த்தேன அந்த மைனாக்க மலையானது எப்படி அறியப்படாத அந்த பட்சத்தினுடைய ஒரு பாத்தம் பாத்தம்ங்கிறது வீழ்ச்சின்னு வச்சுக்கணும் அந்த 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 மாதிரி அந்த பட்சத்தை இழந் இழந்து போகிறது இழக்கிறது அப்படிங்கிறத அவதிதக மைனாக்கக அறியப்படாத மைனாக்கனை போல இந்த விலாசி ஜனேன இந்த விலாசி ஜனேனங்கிறதுக்கு எப்படி சொல்லணும் பட்சப்பாத்தேன அவிதித்த பட்ச பார்த்தேனங்கிறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது தே ஆர் நாட் பயஸ்டு அவ ஒரு சைடு பக்ஷபாத்தோடு இருக்க மாட்டான் தே ஆர் வெரி நியூட்ரல்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற விலாசி ஜனேன அதிர்ஷ்டிதா அதுக்கப்புறம் மந்தாக்கினி பிரவே பிரவாகேண இவ பிரகட்டித கனக பத்ம பிரவாகேண அந்த கங்கையினுடைய பிரவாக அந்த பிரவாகேன பிரகட்டித கனக பத்மானாம் அந்த கங்கையினுடைய பிரவாகத்தினால் காண்பிக்கப்பட்ட அந்த கனகபத்மங்கள்னா தங்க தாமரைகள் அதனுடைய கூட்டம் அந்த கூட்டத்தோடு இருக்கின்ற அந்த கூட்டத்தினால் அந்த கந்த மந்தாக்கினி பிரவாகேன இவ அந்த மந்த மந்தாக்கினியினுடைய பிரவாகம் வந்து எப்படி வந்து இந்த கனக பத்ம ராசி கூட்டத்தை காமிக்குமோ அதுபோல இந்த இவாளுக்கு சொல்லும்போது இந்த விலாசி ஜன பட்சத்தில் சொல்லும்போது பிரகட்டிதா கனகசிய பத்மானாம் ராசிஹி அதாவது இந்த சமூக ஏன தாதிருஷேன காண்பிக்கப்பட்ட இந்த சுவர்ண பத்மங்களினுடைய கூட்டம் அப்படின்னா இவாக்கிட்ட வந்து பத்மராக மணிகள் நிறைய இருக்குது ஆத கணக்கங்களும் மணியினுடைய கூட்டமும் அதோட இருக்கின்ற இந்த விலாசி ஜனேன அதிர்ஷ்டிதான் சரியா ஆ கரெக்டாக இருக்கா கங்கையினுடைய பிரவாகத்தினால் ஒரு அதாவது ஆறு வந்து நிறைய பிரவாகத்தோடு ஓடித்து அப்படின்னா ஒரு நாட்டினுடைய சமிருத்தி அதனால காண்பிக்கப்படும் அந்த நாட்டில் வந்து வளைச்சலும் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆகாஷ கங்கையான இந்த மந்தாகினியினுடைய பிரவாகத்தினால் பிரகட்டித கனக பத்மம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி தங்க கமலம் காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதை விட அப்படிப்பட்ட ஒரு சமருத்தி தியோத்தியத்தை அந்த 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 சமிருத்தியானது தெரியப்படுகிறது பார்க்கப்படுகிறது இல்லைன்னா காண்பிக்கப்படுகிறது அதே போல அந்த கங்கா பிரவாகத்தை போல இந்த விலாசி ஜனயனை பிரகட்டித்த கனக பத்ம ராசினா விலாசி ஜனயன அப்படின்னா இவாகிட்ட இந்த சமருத்தி இந்த கனகம் பத்மராகங்கள் போன்ற மணிகளினுடைய ராசி சமூகம் இல்லைன்னா கூட்டம் குவியல் எல்லாம் இருக்கு சரியா சரியா அப்போ ஆ

தாவத் பிரமாணாக ராசையாக ஏன அப்படின்ட்டு ஏதோ ஒரு கோஷத்துல இருந்து பிரகட்டித்தாக பிரகாஷித்தாக பதைக்க தேசு பத சமுதாயோபச்சாரால் பத்மராக மணி நாம் ராசையாக ஏன ஸோ வந்து இதில் வந்து கனக பத்ம ராசினாங்கிறதுனால கனகம்ங்கிறது ஸ்வர்ணம் பத்மம்ங்கிறதுனால பத்மராகம்னே வச்சுக்கலாம் பத்மராகமணி போதகா தேன பத்மராகமணி சுமூக ஏன திருதகா இது பாவக அப்படின்னு போட்டுவிட்டார் இவர் ஜெய்சங்கர்லால் திரிபாட்டி அதே வச்சுக்கலாம் நம்ம சரியா அதுக்கப்புறம் ஸ்மிருதி சாஸ்திரேண இவ சபா ஆவசத பிரபா ஆராம சுரசதன சேது யந்திர பிரவர்த்தகேன அதாவது ஸ்மிருதிசாஸ்திரேன இவ எப்படி வந்து நம்மளுடைய மனுவினால எழுதப்பட்ட தர்மத்தை சொல்ல தர்மத்தை பிரதிபாதகம் பண்ணுற சாஸ்திரேண இவ அந்த சாஸ்திரங்களினால் அது அவைகள் எப்படியோ அந்த மாதிரி சாஸ்திரேன இவ அந்த சாஸ்திரங்களால் போல சபா அவஸ் ஆவசத்தை கூப்ப பிரபாராம சுரசதனை அதாவது சாஸ்திரத்துல வந்து நீ இதெல்லாம் வந்து நல்லத்தை நல்லதை செய்யி நல்ல விஷயத்துல சாஸ்திரங்கிறது நம்மளை வந்து இது பண்ண வைக்கிறது பிரவர்த்திக்க வைக்கிறது நல்ல வழியில் பிரவர்த்திக்க வச்சுதுன்னா அதனால் என்ன வந்து ஒரு மனுஷன் பண்ணுவான் அப்படின்னா அவன் வந்து சபா பரிஷத்து அதுக்கப்புறம் வந்து ஆவாசத்தகை அப்படின்னா சாத்திரவதி தீனானாம் ஆவாசகை தங்குற இடம் அதுக்கப்புறம் கூப்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிணறு பிரபா அப்படிங்கிறது சாமான்யமான இருக்கிற இருக்கிற ஜனங்களுக்கு யூஸ் பண்ணுற பானியசாலா தண்ணி குடிக்கிற இடம் ஆறாமக அப்படிங்கிறது உட்காண்டு ரெஸ்ட்டு பண்ணுற இடம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேடு மாதிரி போடலாம் இல்லைனா உபவனம் குட்டியாக பார்க்கு கட்டலாம் லகுவனம் எல்லாமே கிருத்திரிமம் லகுவனம் செயற்கையாக செய்யப்பட்ட சின்னவனம் அதெல்லாம் அப்புறம் வந்து சுரசதனம் தேவ மந்திரம் சேதுகு பிரிட்ஜு இது எல்லாமே யந்திர யந்திரம் சலில யந்திராதி அந்த சலீல தண்ணி வர மிஷினு ஏதேஷாம் பிரவர்த்தகேன இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கோசரம் செய்கிற இந்த விலாசி விலாசி ஜனேனை சரியா அங்கே வந்து அவள் வந்து எப்படின்னா ஸ்மிருதி சாஸ்திரேன இவ எப்படி வந்து ஸ்மிருதி சாஸ்திரங்களினால் இந்த மாதிரி பிரவர்த்தனை நீங்களாம் வந்து நல்ல வழியில் பிரவர்த்திக்கணும் அப் தர்ம வழியில் பண்ணிண்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்மிருதி சாஸ்திரமானது எப்படி வந்து நம்மளை வந்து சத்து வழியில் போகிறதுக்கு வந்து பிரவர்த்திக்கிறதோ அதே மாதிரி இவா இந்த வந்து விலாசி ஜனையனை இவ வந்து இந்த சபா கட்டுறதும் அதுக்கப்புறம் கூப்பங்கள் கட்டுறதும் அப்புறம் ஆராம ஸ்தலங்கள் பண்றதும் மந்திரங்கள் கட்டுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரவர்த்திச்சுட்டு இவா சரியா அதுக்கப்புறம் மந்தரேண இவ உத்ருத சமஸ்த சாகர ரத்ன சாரேண எப்படி வந்து அந்த மந்தர பர்வத்தம் அந்த மந்தர மலையினால் அதை போல உத்ருத ஊர்துவம் திருதானி நீதானி சமஸ்தானி சாகராத்து ரத்னேஷு சாராணி எப்படி வந்து அந்த மந்தார மலையானது அதை வச்சு கடையும் போது அந்த சாகரத்துலேருந்து ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு ரத்தனங்களை எடுத்ததோ வெறும் ரத்தனங்கள்னா இங்கே வெறும் ஆபரணம் மாத்திரம் இல்லை அந்த சமுத்திர மதன டைம்ல வெளிவர ஒவ்வொரு அந்த பேர் என்ன அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்ததோ அந்த சமுத்திர மதனத்திலேருந்து அது எல்லாமே வந்து ரொம்ப வசதியானது ரத்தனத்துக்கு ஈக்குவலானது தான் ரமணீன சாராணி அந்த முக்கிய ரத்தனங்கள் அப்படி அந்த மந்தரேன இவ அந்த மந்தாரமலையை போல என்ன இந்த விலாசி ஜனயனவும் இவாளாலையும் சாகரஸ்ய ரத்னானாம் சாராணி ஏன அதாவது அந்த சாகரத்தில் சாகரத்திலேருந்து கிடைக்கிற ரத்னங்களினுடைய முக்கிய ரத்னங்கள் யார்கிட்ட இருக்கோ சன்கிரஹிதானி அவைகள் யாரால் கிரகிக்கப்பட்டதோ அப்படி இருக்கின்ற

அதோட நிறுத்திக்கும் சோ இதோ இது வரைக்கும் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எல்லாம் இந்த விரோதாபாச அலங்காரம் மூலமா நம்ம சமர்த்தனம் பண்ணணும் விரோதமா இருக்கு சங்கிரஹீத காருடேனாபி புஜங்க பீருணா அவ வந்து அந்த காருட கருடம்ங்கிறது அந்த கருட ரத்னம் இல்லைன்னா அந்த சாஸ்திரம் அதனுடைய ஞானத்தை இவர்கள் எல்லாம் அந்த இந்த கேஸ் எல்லாமே அந்த விலாசி ஜனேனாக்கு போறது சோ வந்து இவாளால் சங்கிரஹித்த காருடேனாபி அந்த கருட மந்திரம் வந்து அடையப்பட்ட பொழுதிலும் அதை வந்த சஞ்சிதம் அவளால கற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் புஜங்க பீருணா புஜங்கஹனா பாம்பு பாம்பை பார்த்து பயப்படுறா பாம்பை பார்த்து பயப்படுறான்னா அவளுக்கு கருட மந்திரம் தெரியும்னா பாம்பை பார்த்து பயப்பட வேண்டாமே எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கிறது சோ அதுக்கு என்ன சொல்லணும் புதங்கஹா அப்படின்னா தூர்த்தகன்னு அர்த்தம் அந்த இந்த மாதிரி ஒரு கருட மந்திரத்தை தெரிஞ்சின்ற பொழுதிலும் அவளுக்கு பயம் வந்து பாம்புகளை பார்த்து இல்லை எதை பார்த்து பயம் தூர்த்தாவை பார்த்து பயம் சரியா அதுக்கப்புறம் கல உபஜீவினா அப்பி ஜன உபஜீவியமான விபவேன கல உபஜீவினா அப்பி ஃபுல்லாக வந்து அவளுடைய கல உபஜீவினா அப்பி அப்படின்னா இவாழனுடைய பைசாவை தான் ஒரு கலன் கூட வந்து வளர்ந்துருக்கான் நாட்டில் அப்படி இருந்த பொழுதிலும் இவாளனுடைய சொத்து அத்தனையும் ஜன உபஜீவியமான விபவேன என்ன விபவனா சொத்து பிரணயி ஜனம் அப்படின்னா நல்லவர்கள் இல்லைன்னா விரும்பப்பட்டவர்கள் அவளால உபயோகம் செய்யப்பட்ட விபவ விபவங்கள் அப்படின்னா எப்படி வந்து கலனும் இவாளுடைய சொத்தை அனுபவிக்கிறான் இந்த வந்து ஜனங்களும் அனுபவிக்கிறா அப்படின்னா என்னுடைய இதுதான் நான் சொல்றேன் இத இந்த மாதிரி கல உபஜீவினா அப்படி போ அவ வந்து இந்த மாதிரி கலனுக்கு வந்து ஷெல்டர் கொடுத்தாலும் அடைக்கலம் கொடுத்தாலும் அவ வந்து இவாகிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த கலஜனங்கள்லாம் சத்க சஜ்ஜனங்களாக மாறிடுறா ப்ளஸ் இவாளுக்கு சஜ்ஜனங்களாக மாறி இவா தனக்கு கொடுத்த அந்த பைசா இல்லைன்னா போஷணம் அதனால் அவ வந்து இவாளுக்கு விருப்பப்பட்டமான ஜனங்களாக மாறிடுறா அதனால் இவாளனுடைய சொத்தையும் அவளால் அனுபவிக்க முடிச்சது சரியா

அதே சமயத்தில் ரொம்ப பிரணை அந்த மாதிரி இருக்கிற வக்திகள் அவளுக்கு அவாளால இவாளனுடைய ஐஸ்வர்யமானது அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னா அது ரெண்டும் ஒத்து வராது இல்லையா ஸோ அப்ப கல உபஜீவினா அப்படி கெட்டவாளால் அனுபவிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் ஜன உபஜீவமான உபஜீவியமான விபவேன விலாசிஜனேன தன்னுடைய அந்த பிரணய ஜனங்கள் அப்படின்னா ரொம்ப அனுராகம் ரொம்ப பிரியமாக இருக்கின்ற ஜனங்களால் அனுபவிக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கின்ற விலாசி ஜனேன அப்படி போனோம் புரியுறதா சோ இந்த ஐஸ்வர்யம்ங்கிறது அந்த விலாசி ஜனங்களனுடைய ஐஸ்வர்யம் அவர் அந்த ஜ அந்த விபவங்கிறது கலர்களனாலையும் கெட்டவாளாலையும் துஷ்டாளாலையும் உபயோகிக்கப்பட்டது அதே சமயத்துல பிரியமானவாளையும் அனுபவிக்கப்பட்டது அப்படின்னா சரிய வராது இல்லையா அத இப்ப வந்து அந்த கலை அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து போட்டிருக்கிற இது என்ன அப்படின்னா நவனி நவீன உற்பத்த தான்யாதி ஸ்தாபன ஸ்தலம் தத் உபஜீவதி தற்சீலக தாதிஷேன ஸோ நவீன உத்பன்னு இப்போ உண்டாக உண்டாகின அந்த தானிய விசேஷணங்களை வைக்கிற ஒரு ஸ்தலம் அதுதான் கலம்ங்கிறது சரியா ஆ ஆ அந்த கலை இப்ப வந்து எப்படி சொல்லணும் அதுக்கு அப்படின்னா கல உபஜீவினா அப்படி பிரணய ஜன உபஜீவியமான விபவேன வேண அப்படின்னு சொல்லும்போது அந்த கலத்தில் அந்த புதுசாக உண்டான தானியத்தை வைக்கிற இடத்துல அந்த அன்னங்களை அன்னங்களினால் யாருடைய ஜீவிகம் ஜீவிதம்ங்கிறது போயின்னு இருக்கோ அப்படிப்பட்ட பிரணயிஜன உபஜீவியமான விபவேனன்னு அப்படி போயிடும்

அந்த கலம்ங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து பண்றார் நான் வந்து கலனா இருக்கிறவா நல்லவளா ஆயிட்டாங்கிற மாதிரி நான் இன்டர்பிர பண்ணேன் ஐ வாஸ் ராங் அடுத்தது வீரேனாபி அஹ் வினயவதா அவர் வந்து சூரனாக இருந்த பொழுதிலும் வினயவதா அப்படின்னா ஒரு நமனசீலம் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா வினயவதா அவ வந்து ரொம்ப வீரனாக இருந்த பொழுதிலும் அவன் வந்து வினமரமா வினயத்தோட இருக்கான் அப்படின்றத விரோதத்தை எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வினயவான்கிறது உம் சிக்ஷா சம்பன்னத்தோட இருக்கான் அப்படின்னு போட்டிருக்க ஆஹ் அவன் பெரிய ஒரு வீரனாக இருந்த பொழுதிலும் சிக்ஷாவதா அவன் வந்து வீரனாகவும் இருக்கான் அதோட வினயத்தோட இருக்கான் அப்படின்னா அது ரெண்டும் கான்ட்ரஸ்டா இருக்கு அப்படின்னா வீர வீரேனா அப்பி அவன் வீரனாக இருந்த பொழுதிலும் நன்றாக படித்தவனாக இருக்கிறான் அதுக்கப்புறம் பிரியம்வதேனா அப்பி சத்தியவாதினா அவன் வந்து பிரியத்தை பேசுகின்ற பொழுதிலும் சத்தியத்தையும் பேசுறான் அப்படின்னு சொல்லும்போது ஒத்து வராது பிரியத்தையும் சத்தியத்தையும் சமானமாக பேசவே முடியாது இல்லையா பிரியத்தை சொல்லணும்னா சம்டைம்ஸ் வந்து அது வந்து சத்தியமா இருக்காது சத்தியத்தை சொல்லணும்னா அது வந்து பிரியமா இருக்காது இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா சோ அதனால என்ன அப்படின்னா அதுக்கு என்ன மாத்தி சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் என்ன சொல்லணும்னா சத்தியசப்தக லக்ஷணையா அல்பார்த்த பரக அதாவது மித பாஷினகன்னு அர்த்தம் கொஞ்சமாக பேசுகிறவன் பிரியவா பிரியவதேனா பிரியம்வதேனா அப்படி ரொம்ப வந்து ஒரு பிரியத்தை சொல்கிறவனாக இருந்தாலும் ரொம்ப ஒரு மிதமாக பேசின்ிருக்கான் அவன் அப்படின்னு அதுக்கு வந்து விரோதத்தை பரிகாரம் பண்ணுற மித பாஷி அதுக்கப்புறம் அபிரூபேனா அப்படி சுவதார சந்துஷ்டேன அவன் வந்து அபிரூபேன ரொம்ப நன்னா ஒரு குட் ஒரு ஹேண்டம் ஃபிசிக் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்த பொழுதிலும் ஸ்வதார சந்துஷ்டேன அப்படின்னா தன்னுடைய ஸ்திரீ கிட்டேயே அவன் வந்து சந்தோஷத்தை அடையிறான் அப்படின்னா ரொம்ப அபிரூபனா இருந்தான்னா அவன் வேற எங்கேயா போவாங்கிற ஒரு அர்த்தம் போல இருக்குது பட் வந்து இங்கே வந்து அவிரூபகாங்கிறதுக்கு வந்து விரோதம் விரோதார்த்தம் எப்படி விரோதத்துக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறார் அப்படின்னா அவிரூப்பேன அப்படின்னா பண்டித்தேன பண்டிதனாக இரு இருந்த பொழுதிலும் ஸ்வதார சந்துஷ்டேன தன்னுடைய தாராவினால் சந்தோஷமாக்கப்படுகிறான் சௌந்தர்யத்வம் பாண்டித்யவத்வம் ஜுவனிதம் அதான் சரி

மேல வந்து அடுத்தது அதிதி ஜன அபியாகமன அபியாகம அர்த்தினாபி பரப்பிர்த்தனா அனபிக்னேன ஸோ வந்து அதிதி ஜனங்களுக்கிட்ட வந்து இவ வந்து வாங்கோ வீட்டுக்கு அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணாலும் கூட ப்ரா பர பிரார்த்தனா அனபிக்ன மற்றவாளை வந்து பிரார்த்திக்கிற விஷயங்கிறது இவாளுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்றார் அதாவது அதிதி ஜனங்களை வந்து வாவான்னு யாச்சகம் பண்றா ஆனால் பரேஷு மற்றவாளுக்கிட்ட எது பிரார்த்தனம் தத்த அனுபிகேன அதுல வந்து அந்த விஷயத்துல அவளுக்கு வந்து ஒரு தேர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் அதிதிகிட்டையும் தான் தேர்ச்சி படக்கூடாது அப்படின்னா பரேஷு அப்படிங்கிறதுக்கு சத்ருன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும் இவள் வந்து அதிதி ஜனங்களை வந்து யாச்சனை பண்ணி ஆத்துக்கு வான் கூப்பிடுவாளே தவிர பற பறங்கிற அந்த சத்ருக்கள் கிட்ட அந்த பிரார்த்தனைங்கிறத அவள் வச்சுக்கவே மாட்டான் அவள் வந்து சத்ருஷு கதாபி பிரார்த்தனாயாக அகரணாது அவள் வந்து அதை வச்சுக்கிற வச்சுக்காத காரணத்தினால் அங்கே வந்து பரிகா பரிகாரம் சொல்லப்படுறது சரியா அதுக்கப்புறம் காமார்த்த பரேணா அப்பி தர்ம இவாளுக்கு வந்து காமஹ அந்த ஸ்திரீஷு ரதி அந்த காமஜன்ய சுகம்ங்கிறது க காமஜன்ய சுகம் அப்புறம் அர்த்தக அந்த தனத்தில் இருக்கிற ஒரு ஆசக்தி தேனாபி தர்ம அதெல்லாம் இருந்தபொழுதிலும் தர்ம ஏவ பிரதானம் இவாளுக்கு தர்மங்கிறது தான் முக்கியம் அப்படின்னா அவளுக்கு வந்து காமத்துலையும் அர்த்தத்துலேயும் ஈக்குவலாக ஆசை இருக்குது இருந்தாலும் தர்மத்தில் தான் இவாளுக்கு இவளுக்கு வந்து பிரதானம் அப்படின்னா அது ஒட்டி ஒட்டி வரல சரியா அப்போ வந்து என்ன அப்படின்னா பரிகாரம் எப்படி சொல்லணும்னா காமக அபிஷ்டக அர்த்தகங்கிற இடத்துல ஒரு பதார்த்தம் தற்பரேன அத சாதகத்தில் அது வந்து எப்படி தர்ம மார்க்கமாக அந்த வந்து அந்த காமத்தை காமரூப காமங்கிறது இங்கே வந்து ஸ்திரீசு காமக ரத்திகிங்கிறது எடுத்துக்கூடாது காமங்கிறது அபிஷ்டமான விஷயம் விரும்பப்பட ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு பதார்த்த அர்த்தங்கிறது பதார்த்தம் அந்த காமார்த்த பரேனாபி அந்த அபிஷ்டமான ஒரு பதார்த்தம் அது வந்து தற்பரையின அதை சாத சாதனம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச போதிலும் தர்மமே பிரதானம் அப்படின்னா அந்த காமார்த்தம் ஆசக்தேனா அப்படி தர்ம பரித்தியாக ந விதியதே இது பாவக அவ இஷ்டப்பட்டதை வந்து அனுபவிச்ச அனுபவிக்கணும்னு நினச்சா கூட அந்த பதார்த்தத்தை அடைய வேண்டுங்கிறதில் இன்வால்வ் ஆயிருந்தா கூட அவளுக்கு வந்து எது வந்து பிரதானம்னால் தர்மம் தான் பிரதானம் ஸோ தர்மத்தை பிரதானமாக வச்சுட்டு தான் அவளுக்கு அபிஷ்டார்த்தம் சாதனம் சரியா மகாசத்துவேனா அப்படி பரலோக பீருணா மகாசத்துவேனா அப்படி ரொம்ப அதிகம் சத்துவம்ங்கிறது இங்க பலம் அர்த்தம் அதிகம் நிறைய பலம் இருந்தபொழுதிலும் பரலோக வீருனா அவள் வந்து பரலோக அப்படிங்கிறது சத்ருஜனங்களை பார்த்து பயப்படுறா அப்படிங்கிறது சாதாரண அர்த்தம் ஸோ வந்து அவள் வந்து இவ்வளோ பலவானா பலவந்தாளாக இருந்த பொழுதிலும் எதுக்கு வந்து சத்ருக்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னா அந்த பரலோக அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிளெயின் அர்த்தம் சத்ருஜன இனிமீன் எடுத்துக்கணும் செகண்ட் அர்த்தம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பரலோக ஜன்மாந்தரம் அதை பார்த்து வய பயப்படுறவா சரியா அவள் வந்து பலத்தோடு இருந்தா பொழுதிலும் அவளுக்கு வந்து இந்த லோக்கத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கோ யாரோடையும் சண்டை பிடிக்கிறதுக்கோ பயம் கிடையாது அவ பயந்தது எதை பார்த்து அப்படின்னா பரலோகா அப்படிங்கிறது இன்னொரு லோகம் ஜன்மாந்தரம் அதை பார்த்து தான் அவளுக்கு வந்து அந்த யமலோகஸிய ஜன்மாந்தரஸ்யவா பயன சதாச்சார ரதா ரதாக ஆசன்னு இது பாவ அவ வந்து அந்த யமலோகாத்து பயம் அதாவது அந்த மிருச்சக்கட்டிகமில் சொல்லு சொல்கிற மாதிரி வந்து கொன்னுடு கொன்னுடு அப்படின்வான் அந்த சக்காரனுடைய ஆட்கள் ஆட்களுக்கு ஷக்காரன் போயிச்சு அந்த சாருதத்தனை கொன்னுடுன்னுட்டு யாரும் பார்க்கலை நான் போர்வையை போட்டு மூடுறேன்னுவான் யாரை பார்த்து நான் நீ போகிறவையை போட்டு மூடினாலும் பஞ்சபூதங்கள் எப்பயும் பார்த்துண்டே இருக்குப்பா என் காரியத்தை நான் வந்து பரலோகாது பிபேமி அப்படின்னு வரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு உச்சகட்டிக்கம் படிச்சவா ஞாபகம் இருக்கா ஆ பர ஆமாம் பரலோகாது பிபேமி அப்படின்னு சொல்லுவான் அந்த அந்த மட்டன் அந்த விட்டன் அவன் வந்து யார் பார்க்காட்டியும் இந்த பஞ்சபூத்தங்கள் பார்த்துட்டு இருக்குப்பா இன்னொரு லோகங்கிறது ஒன்று இருக்குது அதை பார்த்து நான் பயப்படுறேன் அதனால் நான் இந்த காரியத்தை டெஃபினட்டாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதோட இனி கிளாஸை நிறுத்திக்கலாம் சரியா நெக்ஸ்ட் மண்டே